டேய் டேய் ஹெல்மெட் எங்க? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் டு மிஸ்டர் பியர்ட் பேக்கர் சேனல். இந்த சிதம்பரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சிதம்பரம் வந்தது, அப்புறம் அங்கேருந்து பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு போனது, அடுத்தது அங்கேருந்து ஹாஜா பிரியாணி சாப்பிட்டது, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து சிதம்பரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சிதம்பரம் வந்தது இங்கே எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே வரேன். சரி, ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏரியாவிலேருந்து சிதம்பரம் பார்த்தீங்கன்னா வந்து 2.5, அதாவது 205 கிலோமீட்டர்ஸு. நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து 1300 கிட்ட ஆச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து பிச்சாவரம் போகிறதுக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ், அரவுண்டு 15-13 அவ்வளோதான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து போட்டிங் வந்து ரெண்டு டைப் இருக்குது, மோட்டர் போட் ஒன்று, ரோ போட் ஒன்று. இப்போ வந்து ரோ போட்டுனா வந்து 400, நீங்கள் 4 பேர் போனாலும் 400 தான், ஒரே ஒருத்தர் போனாலும் 400 தான். ஸோ ரோ போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குது, அது உள்ளே அருமையாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எப்படி புது எக்ஸ்பீரியன்ஸ் அது, அது சொல்கிறதுக்கு அது அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ரொம்ப கூலாக இருக்கும் உள்ளே போகிறது. ஸோ நல்லாயிருக்கும் அது. அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ வர வழியில் ஃபுல்லாக அவங்களே நிற்பாங்க, ஒவ்வொரு கடைக்கு எதிரிலையும் வந்து நிற்பாங்க, ஃபுட்டு இருக்குது, சீ ஃபுட் இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே சீ ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வரலாம், இல்லைனா அவுட்டரில் வந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பிச்சாவரம் போட் ஹவுஸ் போனீங்கன்னா அந்த காஸ்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹாஜா பிரியாணிக்கு வந்தோம். ஹாஜா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா இருக்காது, ஆனால் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது, அதாவது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது. அது மசாலாவே ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட்டாக இருந்தது. அந்த மசாலா வந்து எதுவுமே பண்ணாதுன்னு நினைக்கிறேன் நான். மற்ற நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்டோன்னா வச்சுக்கிங்களா, அப்படியே சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதாவது டீ எதனா குடிக்கலாம்னு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி அது அப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ அதுவும் நல்லா இருந்தது பிரியாணி. அது மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 225, நான் மட்டன் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன். அது நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அந்த மாதிரி இது பண்ணிங்க. சாரி, ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் போட்டை பற்றி சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளேயே நான் வந்து பிரியாணி எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா சி திரும்பவும் சாப்பாடா. மோட்டர் போட் பார்த்திங்கன்னா 1800 வாங்குறாங்க. 1800 அதேமாரி தான், நீங்கள் சிங்கிளாக போனாலும் 1800 தான், 8 பேர் போனாலே 1800 தான். ஸோ அதுவும் வந்து உங்களுடைய இது பொறுத்தது தான். ஸோ பஸ்ஸில் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்தும் வரலாம், சென்னை சைட்லேருந்தும் வரலாம். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் சென்டராக இருக்கும் சிதம்பரம். உண்மையாலுமே ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான் நான் இப்போ பண்ணது. ஸோ வீடியோ வந்து நாளாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு இடமும் வந்து தனித்தனியாக காட்டணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான். மற்றபடி ஒரே ஒரு வீடியோவிலே நான் மொத்தத்தையும் காட்டிட முடியும், ஆனால் வந்து எல்லாமே வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எதுலேயுமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது. வீடியோ லென்த்தாக போட்டாலையும் அவ்வளோவா வியூஸ் போகிறதில்ல. ஸோ அந்த காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் கடைசியாக போடணுன்றதுக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ ஓகே, இப்போது அடுத்து என்ன, அடுத்து அவ்வளோதான் நம்ம பண்ண ரைடே, அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரவுண்டு 2000 முடிஞ்சிருச்சு இந்த மொத்த ரைடுமே. பெட்ரோல் தான் ஓவர் காஸ்ட்டு, மற்றபடி ஃபுட்டு நாங்கள் வரும்போது சும்மா லைட்டாக ஒரு டிஃபன் எடுத்துக்கிட்டோம், அப்புறமா பிரியாணி, அவ்வளோதான். இது ரெண்டு தான் காஸ்ட்டு, மற்றபடி எதுவுமே வந்து இது இல்லை. ஸோ ஜாலியாக வந்தால் ஃபேமிலியாக வர்றதுக்கு உண்மையாலுமே சூப்பரான இடம் தான் வந்து சிதம்பரம். காய்ஸ் வெயில் அப்படியே பட்ட கலப்புது, வேற லெவலில் வெயில் அடிக்குது. அது இல்லாமல் தம்பி வேற சூட்டை கக்கி கொண்டே வருகிறான், காலெல்லாம் வந்து பொங்கிருச்சு. எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டோம்னா கால் வந்து ஆஃப் பாயில் ஆகிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தம்பி வந்து திடீர் திடீர்னு ஆவியை கக்கி கொண்டு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணின
அப்பா சாமி ஃபோனை கண்டுபிடிச்சாலையும் கண்டுபிடிச்சாங்க, இப்படி அநியாயத்துக்கு பா அவங்க பாருங்க கூலா அப்படியே ஆ சரி வந்துட்டியா போ அவ்வளோதான். இதே உளுந்திருந்தால் நம்மளுக்கு செம்மடி உளுந்திருக்கும், அங்கே ஊருக்காரன் ஃபுல்லாக சேர்ந்து நம்மளை போட்டு பிறந்திருப்பான், அங்கே அவங்க எப்படி வந்தாங்க வரல அப்படின்றதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை நீ வேகமாக வந்திருப்ப, ஏன்டா பைபாஸ் ரோட்டில் வேகமாக வர்றதுக்கு தான்டா பைபாஸ் போட்டுக்கிறாங்க, வேகமாக போய் சேர்றதுக்கு தான்டா இவ்வளோ அகலமாக ரோடு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கடுப்பாகிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, வந்து இப்படி போய் இப்படி வந்து திரும்ப இப்படி போகுது. ஸோ வித்தியாசமான ஒரு பாலத்தை கட்டிக்கிறாங்க. ஏ தலைவரை நேராக வராப்பில் என்ன வச்சோம் என்னவா என்னவா, நாம் வரும்போது வந்து ஒரு ரூட்டில் வந்தோம், அது வந்து கள்ளக்குறிச்சியெல்லாம் போயிட்டு வந்தோம், அது வந்து பைபாஸில் போன மாரி இருந்தது. இப்போ வந்து அந்த பைபாஸை க்ராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு ரோடு வந்துட்டு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருக்கோயிலூர் போகுது, இது வந்து ஷார்ட் ரூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரூட்டில் தான் இப்போ வந்து சூஸ் பண்ணி வந்துட்டுருக்குறோம். ஸோ ஏரியாவெல்லாம் வந்து பயங்கர வறட்சியாக இருக்கிறது, இது வந்து ஒரு காட்டு வழி மாதிரி இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கூகுளும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலண்டினோ ரோசி ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, 46 போட்டு ஒரு பிள்ளையை உட்கார வச்சுக்கின்னு வேற லெவலில் முறுக்கின்னு போகிறாரு. அவரையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டால் லோக்கல் கையின்னு அப்பில். சரி நம்ம வாங்க அப்படியே போவோம். கூகுள் காட்டின ரூட்லே போயிருக்கலாமோ, நானாக தேர்ந்தெடுத்த ரூட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ ஊருக்கு 4 ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கிறாங்க, அப்படியே ரொம்ப வெஸ்ட் ரோடு ரியலி சரியில்லை. அங்கே மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, மீது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸாக போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து சரியில்லாத ரோடு தான், நம்மளுக்கு ரைடருக்கு சரியில்லாத ரோடு எடுத்துக்காருங்க. சொல்லினே இருக்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறாங்க, ஊருக்கு ஒரு 2-3 இருக்குது. கஷ்டம் காய்ஸ், ஒரு மோசமான ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். அதாவது திருவண்ணாமலை டு கடலூர் ரோடு தான் இது, ஆனால் இப்போ ரோடு வந்து 4 ரோடாக்குறாங்க போலகுது, அதனால் வந்து பயங்கரமான ஒர்க் போயிட்டுருக்குது. இப்போ பயங்கர மோசமாக இருந்தது, இந்த 10 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே சுத்தமாக அழுக்காயிட்டேங்க பாருங்கள். பிளாக் கலர் ஜாக்கெட்டு வந்து இப்போது சிமெண்ட் கலரில் ஆயிடுச்சு, அவ்வளோ டஸ்ட்டு பிறகுது பாருங்கள். இந்த சைடில் ஃபுல்லாக ஒன்றும் ரோடு போடல, இந்த மாதிரி ஒன் வேவாக நிறைய பண்ணிட்டுக்கிறாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டம், பெருசாமல் வந்து அதுக்கு தான் கூகுள் சொல்கிற வழியிலே போயிடணும். நாம் ஷார்ட்டாக இருக்குதுன்னு இதை வந்து சூஸ் பண்ணால் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போகிறார் பாருங்கள், அவர் நம்மளை வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி சண்டைக்கு வராறான்னு பார்ப்போம். ஐயோ வரலையே, என்னை வந்து சர்ன்னு வந்தார், உன்னை நான் விட மாட்டேன்டான்ற மாதிரி வந்தார். அவ்வளோதான் பழகுது, இல்லை ஒரு வேளை வருவாரோன்னு தெரில. காய்ஸ் இந்த சைடில் எங்கேயோ மழை வருது, பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சு காற்று. ஸோ மழையெல்லாம் வந்துருச்சுன்னா ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான், ஏன்னா இப்போ பயங்கர அழுக்காக இருக்கும், மண்ணெல்லாம் மேலே படிஞ்சு மழை வந்தால் கழுவிட்டு போயிட்டு விடுங்க. திருவண்ணாமலை வந்துட்டோம், மழை புழக்குது, மழை புலந்து தள்ளுகிறது. நாம் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கிறோம். சரி ஓவராக மழை வந்துச்சுன்னா ஒரு இடத்துல நிறுத்திட்டு மழை நின்ற பிறகு தான் போகணும். காய்ஸ் இந்த வெளு வெளுத்தா நான் எங்கே பைக் ஓட்டுறது? இங்கே பாருங்கள் மலையை வேறு லெவல். என்ன திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரா, ஒரு 5 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ வேறு லெவலில் மழை வருது, அந்த சைடில் வந்து மின்னல்லாம் தாக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே நிற்கிறது நல்ல, கேமராப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு, ஒர்க் ஆகுதான் செக் பண்ணேன், ஒர்க் ஆகுது. அப்படியே உங்களுக்கு ஒரு விஷுவலாக காட்டலான்ட்டு தான், சரியான மழை தும்மி தள்ளுது. காய்ஸ் ஒரு வழியாக மழை நின்றுச்சு, மழை நின்றுட்டு ஒரு
இருபது கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியே வந்துட்டேன், ஏன்னா கேமரா வந்து கொஞ்சம் காயிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ பரவாயில்ல, இந்த இடத்துலலாம் மலையே வர காணோம், அந்த இடத்துல மட்டும் வெளு வெளுன்னு வெளுத்துச்சு. இங்கே பாருங்கள் சூரியன் மறைகிறது. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சூரியன் வந்து உதிக்கும், லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறையுது. ஸோ சன்ரைஸுக்கு போய் சன்செட்டுக்கு வரோம். எப்படி இந்த இந்த கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இன்னும் வந்து ரோடு அந்த சைடில் கிராஸ் ஆகும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து க்ளவுட்ஸ் வந்து சூரியனை கவர் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ காலையிலையும் சில்ல அவுட் எப்படி தெரிஞ்சோ அதேமாரி தான் இப்போவும் எனக்கு கண்ணுக்கு சில்ல அவுட்டாக தெரியுது. ஸோ அவ்வளோதான் மறையுது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சன்செட் பார்க்க தயாரா? இதை பாருங்கள் இந்த ரோட்டில் சூப்பராக தெரியும். ஓ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், சன்னே வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்தால் வேணாம், ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஸோ அந்த மலையெல்லாம் வந்து சில் அவுட் மாதிரி தெரியுது, வேற லெவல் கைஸ். இந்த பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட்டில், ஐயோ சார் நோ கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை வந்து பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அதுவும் ரைடிங்லே. முன்னாடி என்ன வருதுன்னு தான் தெரில, மேலே பார்த்து வந்ததுனால கொஞ்சம் கண்ணு கூசுது. ஓகே இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு, வேற லெவலில் இருக்குது. என்ன சொல்லுவேன், வேற 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 மாதிரி வேற மாதிரி. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து டைம்லாப்ஸில் வந்து அப்படியே மூவிங்கில் வந்து டைம்லாப்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இப்போது இந்த ரோட்டில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன், அது எப்படி இருக்குதுன்றது தெரியல. நானுமே இது வரையும் பார்த்ததில்லை மூவிங்கில் எப்படி இருக்கும் டைம்லாப்ஸ் ஷாட்ஸு. சரி பார்ப்போம், இந்த அடுத்த ஷாட் வந்து அதுதான். செட் வந்து மொத்தமாக முடிய போகுது. வாவ் கைஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு வேறு லெவலில் தெரியுது. செம்ம பெருசாக இருக்குது, அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அப்பா வேறு லெவலில் தெரியுது. உங்களுக்கு எப்படியும் பளிர்னு வெள்ளையாக தெரியுதான்னு தெரியல, ஏன்னா கோப்ரோ வந்து ஆட்டோமேட்டிக் இல்லையா. ஸோ கோப்ரோ வந்து மேனுவல் செட் இல்லை, ஆட்டோமேட்டிக்கான்றதுனால வந்து அதுவே வந்து ஒரு ஐஎஸ்ஓ அப்ரேச்சர் வந்து செட் பண்ணி இந்த கிளைமேட்டுக்கு எப்படி லைட்டை கொடுக்கணுமோ அந்தமாதிரி தான் கொடுக்கும். ஆனால் இதில் வேறு லெவலில் தெரியுது கண்ணில் பார்க்கும்போது. அதுவும் இப்போ வந்து ஏதோ ஒரு க்ளவுட்ஸ் வந்து ஏதோ நடந்து போகிற மாதிரியே ஒரு பாஸ் ஆகுது, அதுவுமே வந்து வேறு லெவலில் தெரியுது எனக்கு. சரி தம்பி வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு நம்மளை கூப்பிட்றான். ஹெல்மெட் கூட போடல, ஹேண்டில் பார் வெயிட் இருக்காது, அது இன்னும் அளப்பறையாக ஓட்டுது பாருங்க. சைட் மிரரில் பார்த்துன்னு பார்த்துன்னு போகிறான். அங்கே பாருங்க, ஐ அங்கே பரிசீன, அங்கே பரிசீன, சும்மா ரக்கையை விரிச்சிக்கின்னு அங்கே பாருங்க, ஐ சண்டைக்கு வாடா அப்படின்றான். போகலாமா? அப்புறம் அப்படிதான் அப்படிதான், கமான் 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 கைஸ், கமான் கைஸ், கமான் கைஸ். ஏய் ரொம்ப வேகமாக போகாத, அதில் பிரேக் பிடிக்காது, அவ்வளோதானா? டேய் 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 ஹெல்மெட் எங்க நிறுத்துற வண்டிய? எந்த ஊரு எந்த ஊரு? தள்ளபாடியா? எங்க ஹெல்மெட்டு
ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் எங்க? போட்ல இருக்குதா? லைசன்ஸ் எங்க? லைசன்ஸ் இருக்குதா? என்ன படிக்கிற? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாமா? எங்க? அர்ஜென்ட்டா? என்ன அர்ஜென்ட்டு? ஆ சோ பொறுமையாகவே போ. ஆ ஓகே காய்ஸ், நம்ம ஊருக்கே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். வண்டி வேறு ஆஃப் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ், ஓகே பங்க.